hello students welcome to 7 standard max 3rd chapter algebra exercise 3.3 part 1 in the previous video we have seen x 3.2 addition and subtraction of algebraic expressions now let us see x 3.3 page number 68 first sum fill in the blanks first subdivision an expression equated to another expression is called dash ஒரு எக்ஸ்பிரஷனோட இன்னொரு எக்ஸ்பிரஷனை ஈக்குவேட் பண்ணோம்னா அது அந்த அதுக்கு பேர் என்னன்னா ஈக்குவேஷன் பேர் ஓகே ஒரு எக்ஸ்பிரஷனோட இன்னொரு எக்ஸ்பிரஷனை ஈக்குவேட் பண்ணோம்னா அதுக்கு பேர் ஈக்குவேஷன் அர்த்தம் ஓகே இ கியூயூஏடிஐஓன் ஈக்குவேஷன் செகண்ட் சப்டிவிஷன் இஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு ஃபைவ் த வேல்யூ ஆஃப் டூ ஏ பிளஸ் ஃபைவ் இஸ் டேஷ் ஏக்கு வேல்யூ கொடுத்துருக்காங்க ஏ ஈக்குவல் டு ஃபைவின்னு வேல்யூ கொடுத்துருக்காங்க நம்ம இதோட இந்த எக்ஸ்பிரஷனோட வேல்யூ என்னென்னு கேட்குறோம் ஓகே இந்த பிளேஸ் ஆஃப் ஏ வந்து நம்ம ஃபைவின்னு சப்ஸ்ட்யூப் பண்ணணும் பாருங்க டூ இன்ட்டு இந்த பிளேஸ் ஆஃப் ஏ நம்ம ஃபைவ் சப்ஸ்ட்யூப் பண்ணால் ஃபைவ் ப்ளஸ் ஃபைவ் ஸோ ஃபைவ் டூ ஸார் டென்னு டென் ப்ளஸ் ஃபைவ் ஸோ டென் ப்ளஸ் ஃபைவ் ஃபிஃப்டீன் ஆன்சர் ஓகே ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து இந்த டேஷ் கேன்சர் இந்த எக்ஸ்பிரஷனோட ஆன்சர் வந்து வேல்யூ வந்து ஃபிஃப்டீன் இங்கே ஏக்கு வேல்யூ கொடுத்தாலும் இந்த பிளேஸ் ஆஃப் ஏ வந்து நம்ம ஃபைவ் சப்ஸ்ட்யூப் பண்ணுவோம் ஃபைவ் டூ சார் டென் டென் ப்ளஸ் ஃபைவ் ஃபிஃப்டீன் இஸ் ஆன்சர் ஓகே நெக்ஸ்ட் தேர்ட் சப் த சம் ஆஃப் ட்வைஸ் அண்ட் ஃபோர் டைம்ஸ் ஆஃப் த வேரியபிள் எக்ஸ் இஸ் டேஷ் இந்த சம்முனாலே அடிஷன் ஓகே இது ரெண்டு பண்ண போகிறோம் டொய்ஸ் அண்ட் ஃபோர் டைம்ஸ் ஆஃப் த வேரியபிள் எக்ஸ் டொய்ஸ் அப்படின்னா என்னென்னா ட்வைஸ் ஆஃப் எக்ஸ்னா டூ எக்ஸ் ஓகே டொய்ஸ் ஆஃப் எக்ஸ் அப்படின்னா வேரியபிள் எக்ஸ்னா டூ எக்ஸ் அண்ட் அண்ட்னா இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ண சொல்கிறாங்க சம்முன்னா இது ரெண்டையும் ஆட் பண்ண சொல்கிறாங்க ஃபோர் டைம்ஸ் ஆஃப் த வேரியபிள் எக்ஸ் அப்போ ஃபோர் எக்ஸ் ஓகே ட்ரைஸ் த வேரியபுள் ஆஃப் எக்ஸ்

இப்போ எல்லா அல்ஜிபிரிக் எக்ஸ்பிரஷனும் ஈக்குவேஷன் சொல்கிறோம் ஓகே இப்போ சம் சப்போஸ் இது எடுப்போம் டூ ஏ ப்ளஸ் ஃபைவ் இது வந்து ஈக்குவேஷன் கிடையாது ஈக்குவல் டு ஃபிஃப்டின் அப்படின்னு சொன்னால் தான் அது ஈக்குவேஷன் ஆகும் ஓகே இப்போ வந்து எல்லா அல்ஜிபிரிக் எக்ஸ்பிரஷனும் ஈக்குவேஷனாக இருக்க முடியாது இது ஃபால்ஸ் இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து நமக்கு ஃபால்ஸ் ஓகே நெக்ஸ்ட் செகண்ட் சப் டிவிஷன் இந்த எக்ஸ்பிரஷன் செவன் எக்ஸ் பிளஸ் ஒன்னு கே நாட் பி ரெடியூஸ் வித் அவுட் நோயிங் த வேல்யூ ஆஃப் எக்ஸ் இந்த எக்ஸ்பிரஷன் செவன் எக்ஸ் பிளஸ் ஒன்னுங்கிற எக்ஸ்பிரஷனுக்கு நம்ம ரெடியூஸ் பண்ணணும்னா எதுக்கு என்ன தேவை இந்த அன்னோன் வேரியபிள் எக்ஸ் இருக்குல்ல அதுக்கு வேல்யூ இருந்தால் நம்ம இந்த எக்ஸ்பிரஷன் நம்ம ரெடியூஸ் பண்ண முடியும் அப்போ கரெக்டாக தான் சொல்கிறாங்க கே நாட் ரெடியூஸ் வித் அவுட் நோயிங் த வேல்யூ ஆஃப் எக்ஸ் வேல்யூ தெரியாமல் நம்ம இந்த இதை நம்ம சால்வ் பண்ணவும் முடியாது ரெடியூஸ் பண்ணவே முடியாது ஓகே ஸோ இது ட்ரூ தான் இந்த இந்த ஸ்டேட்மெண்ட் செகண்ட் சப்டிவிஷன் ட்ரூ நெக்ஸ்ட் தேர்ட் சப்டிவிஷன் டு ஆட் டூ லைக் டேர்ம்ஸ் இட்ஸ் கோவிஷன்ஸ் கேன் பி ஆடட் இப்போ ரெண்டு லைக் டர்ம்ஸ் ஆட் பண்ணணும்னா அதில் கோவிஷன் ஆட் பண்ணுவோம் ஓகே இப்போ ரெண்டு லைக் டேம்ஸ் ரெண்டுமே இருக்கு இது ஆட் பண்ணும்போது கோவிஷன் ஆட் பண்ணும் ஸோ கரெக்டாக கொடுத்துருக்காங்க ஸோ இது இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து நமக்கு ட்ரூ ஓகே தேர்ட் சப்டிவிஷன் வந்து ட்ரூ நெக்ஸ்ட்டு தேர்ட் கொஷின் சால்வ் சால்வ் அப்படின்னாலே அதை ஈக்குவேஷன் என்ன செய்யணும் சால்வ் பண்ணி அன் வேரியபிள் என்னன்னு கண்டுபிடிக்கணும் ஓகே ஃபஸ்ட் சப்டிவிஷன் எக்ஸ் பிளஸ் ஃபைவ் ஈக்குவல் டு எயிட் ஸோ இக்குவேஷன் கொடுத்துருக்காங்க எக்ஸ் பிளஸ் ஃபைவ் ஈக்குவல் டு எயிட்னு இந்த சால்வ்னால இது எக்ஸோட வேல்யூ என்ன நம்ம கண்டுபிடிக்க வரும் ஓகே சொல்யூஷன் இந்த ஈக்குவேஷனில் எக்ஸை மட்டும் வச்சுப்போம் ஓகே இங்கே ப்ளஸ் ஃபைவ் லெஃப்ட் சைடு இருக்க ப்ளஸ் ஃபைவ் ரைட் சைடு ட்ரான்ஸ்போர்ஸ் ஆச்சுன்னா மைனஸ் ஃபைவ் ஆகிடும் ஓகே எயிட் ரைட் சைடு இருக்க எயிட் அப்படியே எழுதிக்கணும் ப்ளஸ் ஃபைவ் இந்த பக்கம் ட்ரான்ஸ்போர் ஆகும்போது நமக்கு மைனஸ் ஃபைவ் ஆகிடும் இப்போ எயிட்டில் ஃபைவ் போச்சுன்னா த்ரீ பிக் நம்பர் சேன் ப்ளஸ் இப்போ எக்ஸுக்கு என்ன வேல்யூ கிடைக்குதுன்னா த்ரீன்ற வேல்யூ ஓகே ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு த்ரீ இது ஆன்சர் நெக்ஸ்ட் செகண்ட் சப் டிவிஷன் பி மைனஸ் த்ரீ ஈக்குவல் டு செவன் இது கொஷின் ஓகே சொல்யூஷன் பாருங்க நமக்கு பி யோட வேல்யூ என்ன நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் சால்வ்னாலே சால்னாலே அன்னோன் வேரியபிளோட வேல்யூ என்ன நம்ம கண்டுபிடிக்கணும் ஸோ பி மட்டும் இந்த பக்கம் வச்சுக்கோங்க லெஃப்ட் சைடு செவன் ரைட் ஆசிட் இஸ் இங்கே இருக்க மைனஸ் த்ரீ இந்த பக்கம் ட்ரான்ஸ்போஸ் ஆச்சுன்னா இருந்து ரைட்டில் ட்ரான்ஸ்போஸ் ஆச்சுன்னா மைனஸ் இருந்து ஆ மாறிடும் ஓகே ப்ளஸ் த்ரீ செவன் ப்ளஸ் த்ரீ ஸோ ஆட் பண்ண டென் ஸோ இஸ் ஈக்குவல் டு டென் இஸ் ஆன்சர் ஓகே நெக்ஸ்ட் தேர்ட் சப்டிவிஷன் டூ எக்ஸ் ஈக்குவல் டு தேர்ட்டி ஓகே இது இதோட எக்ஸோட வேல்யூ என்ன நம்ம கண்டுபிடிக்க சொல்யூஷன் X is equal to, இங்கே multiply இருந்தால் இந்த பக்கம் ட்ரான்ஸ்பர் சார்ஜினா டிவைட் ஆகும் ஓகே இங்கே மல்டிப்ளை இருக்குது இங்க இங்கே க்கு மல்டிப்ளையாக இருக்குது இந்த மல்டிப்ளை இந்த பக்கம் ட்ரான்ஸ்பர்ஸ் ஆகும்போது டிவைடாகிடும் ஸோ டூ எக்ஸ் ஈக்குவல் டு தேர்ட்டினா எக்ஸ் இஸ் ஈக்குவல் தேர்ட்டி பை டூ ஓகே இப்போ இதை கேன்சல் பண்ணலாம் ஒன் டூ 2 டூ ஒன் டூ டூ பேலன்ஸ் ஒன் வரும் ஃபைவ் 2 சார் டென் ஃபிஃப்டீன் டூ சார் தேர்ட்டி ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபிஃப்டீன் இஸ் ஆன்சர் ஓகே எக்ஸ் இஸ் ஈகுவல் டு ஃபிஃப்டீன் இஸ் ஆன்சர் ஃபோர்த்து சப் டிவிஷன் சிக்ஸ் ஃபைவ் ஓகே டிவைடில் கொடுத்துருக்காங்க இப்போ நமக்கு அன்வன் வேரியபிள் எம்மோட வேல்யூ மட்டும் தேவை சொல்யூஷனில் எம் மட்டும் வச்சுப்போம் இங்கே இருக்கிற ரைட் சைடில் இருக்க ஃபைவ் ரைட் ஆசிட்டிஸ் இங்கே டிவைடில் இருக்குது இந்த பக்கம் ட்ரான்ஸ்போசஸ்னா மல்டிப்ளை ஆகும் இப்படி மல்டிப்ளை இந்த பக்கம் டிவைட் ஆகுதோ அதே மாதிரி இங்கே டிவைடில் இருக்குது இந்த பக்கம் ட்ரான்ஸ்போசஸ்னா மல்டிப்ளை ஆயிடும் ஓகே சிக்ஸில் டிவைடில் இருக்குது இந்த பக்கம் ட்ரான்ஸ்போர்ஸ் ஆகும்போது மல்டிப்ளை ஆகிடும் ஓகே ஃபைவ் ஆர் தேர்ட்டி ஸோ எம் இஸ் ஈக்குவல் டு தேர்ட்டி இஸ் அ ஆன்சர் தேர்ட் ஃபோர்த் சப்டிவிஷனுக்கு ஆன்சர் எம்இஸ் ஈக்குவல் தேர்ட்டி நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த் சப் டிவிஷன் 7x எக்ஸ் ப்ளஸ் டென் ஈக்குவல் 80. எயிட்டி ஓகே சொல்யூஷன் இப்போ எக்ஸோட வேல்யூன்னா நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் செவன் எக்ஸ் மட்டும் இந்த பக்கம் வச்சுப்போம் லெஃப்ட் சைடு வச்சுக்கலாம் இங்கே ப்ளஸ் டென்னு அந்த பக்கம் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் சொல்லலாம் எயிட் ரைட் ஆசிட்டிஸ் ப்ளஸ் டென் இந்த பக்கம் ட்ரான்ஸ்போர்ஸ் ஆகும்போது மைனஸ் டென் ஆகிடும் ஓகே செவன் எக்ஸ் இஸ் equal to எயிட்டியில் டென்னு போச்சுன்னா செவன்ட்டி செவன் எக்ஸ் ஈக்குவல் செவன்ட்டி நமக்கு எக்ஸோடய வேல்யூ மட்டும் வரணும் அதை மட்டும் தான் வச்சிக்கணும் மற்றதெல்லாம் அந்த பக்கம் நகத்தியிடணும் இங்கே மல்டிப்ளையில் இருக்கிறது இந்த பக்கம் தான் டிவைட் ஆகும் செவன்ட்டி ரைட் ஆசிட்டிஸ் இங்கே மல்டிப்ளை இந்த பக்கம் வரும் போது ஆகும்போது டிவைட் ஆகிடும் ஓகே ஸோ எக்ஸ் இஸ் 7. பை செவன் இங்கே கேன்சல் பண்ணலாம் ஒன் செவன் சார் செவன் டென் செவன் சார் x ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டென் இஸ் ஆன்சர் ஓகே எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டென் இஸ் ஆன்சர் நெக்ஸ்ட் ஃபோர்த் சம் வாட் ஷுட் பி ஆடட் டு த்ரீ எக்ஸ் பிளஸ் சிக்ஸ் ஒய் டு கெட் ஃபைவ் எக்ஸ் ஓகே இந்த எக்ஸ்பிரஷனோட நம்ம எதை ஆட் பண்ணினா நமக்கு ஃபைவ் எக்ஸ் ப்ளஸ் எயிட் ஒய் கிடைக்கும் பார்த்தாலே த்ரீ த்ரீயோட என்ன ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும் பா கொஷினை பார்த்தாலே நம்ம கண்டுபிடிச்சலாம் த்ரீ எக்ஸோடு எந்த எக்ஸ் ஆட் பண்ணால் டூ எக்ஸ் ஆட் பண்ணால் ஃபைவ் எக்ஸ் கிடைக்குது சிக்ஸ் ஒயோட எதை ஆட் பண்ணால் நமக்கு எயிட் ஒய் கிடைக்குதுன்னா டூ ஒய் ஓகே கொஷினை பார்த்தாலே நமக்கு ஈஸியாக இருக்குது இதோட எதை ஆட் பண்ணால் நமக்கு இந்த ஃபைவ் எக்ஸ் ப்ளஸ் எயிட் ஒய் கிடைக்கும் அப்படின்னு கேட்குறாங்க ஓகே இப்போ நம்ம ப்ரொசீஜராக செய்யலாம் சொல்யூஷன் இதுலேருந்து இதை சப்ராக்ட் பண்ணிட்டோம்னா நமக்கு இந்த இருந்து இந்த எக்ஸ்பிரஷன் சப்ராக் பண்ணிட்டோம்னா இதோட எதை ஆட் பண்ணுவோம் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிடும் ஓகே ஃபைவ் எக்ஸ் பிளஸ் எயிட் ஒய் மைனஸ் த்ரீ எக்ஸ் பிளஸ் சிக்ஸ் ஒய் இஸ் ஈக்வல் டு ஃபைவ் எக்ஸ் பிளஸ் எயிட் ஒய் அப்படியே ப்ராக்கெட் ரிமூவ் பண்ணி எழுதிக்கலாம் இந்த ப்ராக்கெட் ரிமூவ் பண்ணும்போது வெளியில் மைனஸ் இருக்கனால மைனஸ் உள்ள போகும்போது சைன் சேஞ்ச் ஆயிரும் ஸோ மைனஸ் இன்ட்டு பிளஸ் மைனஸ் த்ரீ எக்ஸு மைனஸ் எட்டு ப்ளஸ் மைனஸ் சிக்ஸ் ஒய் ஓகே உள்ள இருக்க சைன் கண்டிப்பாக மாறும் வெளியில் மைனஸ் இருந்துச்சுன்னா உள்ள இருக்க சைன் மாறிவிடும் மைனஸ் த்ரீ எக்ஸ் மைனஸ் சிக்ஸ் ஒய் ஆகி ஓகே இப்போ கோ லைட் டர்ம்ஸோட கோவிஷன்ஸ் மட்டும் எடுத்துக்கலாம் ப்ளஸ் ஃபைவ் மைனஸ் த்ரீ டூ கெதராக எழுதிப்போம் எக்ஸு அதே மாதிரி ஒய் ப்ளஸ் எய்ட்டு மைனஸ் சிக்ஸ் ஓகே எழுதிட்டு ஒய் போட்டுக்கலாம் ஒய்யோட கோவிஷன்ஸ் மட்டும் எழுதுகிறோம் ஒய் டர்மோட கோவிஃஷன்ஸ் லைக் டர்ம்ஸ் ஃபைவ் எக்ஸும் த்ரீ எக்ஸும் லைக் டர்ம்ஸ் அதோடய கோவிஷன்ஸ் மட்டும் எழுதிக்கிட்டோம் இப்போ ஃபைவ் த்ரீ போச்சுன்னா டூ எக்ஸு ஓகே டூ எக்ஸ் இங்கே எயிட்டில் சிக்ஸ் போச்சுன்னா டூ கே டூ ஒய் டூ எக்ஸ் ப்ளஸ் டூ ஒய் இஸ் ஆன்சர் நம்ம இங்கேயே பார்த்தோம் இந்த த்ரீ எக்ஸோட என்ன ஆட் பண்ணால் ஃபைவ் எக்ஸ் கிடைக்கா டூ எக்ஸ் சிக்ஸ் ஒய்யோட எதாவது எயிட் ஒய் கிடைக்குதுன்னா டூ ஒய் ஓகே இதான் நமக்கு ஆன்சர் ஓகே நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் ஃபைவ் நைன் ஆடட் டூ த்ரைஸ் ஹோல் நம்பர் கீவ்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் ஃபைன் த நம்பர் ஓகே நைன் வந்து த்ரீ டைம்ஸ் டைம் த்ரீ டைம்ஸ் ஹோல் நம்பர் ஒரு ஹோல் நம்பரோட த்ரீ டைம்ஸு அதோட நைன் ஆட் பண்ணணும்னா நமக்கு எவ்வளோ கிடைக்குதுன்னா ஃபார்ட்டிஃபை கிடைக்குது அந்த நம்பர் என்னன்னு கேட்குறாங்க ஓகே சொல்யூஷன் லெட் எக்ஸ்பிய ஹோல் நம்பர் அந்த ஹோல் நம்பரை நம்ம என்னென்னு வச்சுக்கலாம்னா எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம் ஓகே லட் எக்ஸ்பியை ஹோல் நம்பராக எடுத்துக்கலாம் த்ரைஸ் ஹோல் நம்பர் அப்படின்னா என்னென்னா அந்த ஹோல் நம்பர் எக்ஸுன்னு எடுத்துருக்கோம் த்ரைஸ் ஹோல் நம்பர்னா த்ரீ எக்ஸ் ஓகே அதோட நம்ம என்ன நைன் ஆட் பண்ண சொல்கிறாங்க ஸோ கிவன் அதோட நம்ம என்ன த்ரீ எக்ஸோட நைன் ஆட் பண்ணுறோம் ஓகே நைன் ஆடட் டு த்ரைஸ் ஹோல் நம்பர் த்ரைஸ் ஹோல் நம்பர்னா த்ரீ எக்ஸ் ஓகே அதோட நைன் ஆட் பண்ணோம்னா நைன் ப்ளஸ் த்ரீ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபார்ட்டி ஃபைவ் கிவ்ஸ் ஃபார்ட்டி ஃபைனால ஈக்குவல் டு ஃபார்ட்டி ஃபைவ் போட்டு ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிட்டோம் ஸோ இது வந்து கிவன் கண்டிஷனை வச்சு நம்ம ஈக்குவேஷன் நம்மள ஃபார்ம் பண்ணுறோம் ஓகே ஸோ த்ரீ எக்ஸ் இதோட அன் ஒன் வேரியபிள் எக்ஸோடு இந்த நம்பர்னு கொஷினுல கேட்கறாங்க ஸோ அது எக்ஸ் என்ன நம்ம கண்டுபிடிக்கணும் ஓகே த்ரீ எக்ஸ் மட்டும் வச்சுப்போம் ஃபார்ட்டி ஃபைவ் ரைட் ஆசிட்ஸ் இங்கே இருக்க ப்ளஸ் நைன் இந்த பக்கம் போச்சுன்னா மைனஸ் நைன் ஓகே டிரான்ஸ்மர்ஸ் ஆகும்போது மைனஸ் நைன் ஆகிடும் இப்போ ஃபார்ட்டி ஃபைவ்ல நைன் போச்சுன்னா தேர்ட்டி சிக்ஸு இப்போ த்ரீ எக்ஸ் இஸ் ஈக்குவல் தேர்ட்டி சிக்ஸ் நம்ம எக்ஸு மட்டும் தான் நமக்கு தேவை எக்ஸை மட்டும் வச்சுப்போம் இங்கே இருக்க மல்ட்டிபிளை இந்த பக்கம் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் ஆகும் அது டிவைட் ஆகிடும் ஓகே தேர்ட்டி சிக்ஸ் ரைட் ஆசிரீஸ் இங்கே இருக்க மல்டிப்ளை இந்த பக்கம் தான் டிவைட் ஆகும் இப்போ கேன்சல் பண்ணலாம் த்ரீ இஸ் அ காமன் டிவைசர் இருக்குது கேன்சல் பண்ணலாம் ஒன் த்ரீ சார் த்ரீ ஒன் த்ரீ சார் த்ரீ டூ த்ரீ சார் சிக்ஸ் ஸோ எக்ஸ் ஈக்குவல் டுவெல் இஸ் ஆன்சர் ஓகே ஸோ அந்த நம்பர் இஸ் ஈக்குவல் டு ஃபை இந்த நம்பர் தான் கொஸ்டினே கேட்குறாங்க ஸோ இந்த நம்பர் இஸ் டுவெல் இஸ் ஆன்சர் நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் சிக்ஸு ஃபைண்ட் டூ கான்சிக்யூட்டிவ் ஆர்ட் நம்பர்ஸ் ஹூ சம் இஸ் டூ ஹண்ட்ரட் கான்சிகூட்டி டூ கான்சிக்யூட்டிவ் ஆர்ட் நம்பர் கான்சிக்யூட்டிவ் அப்படின்னு நம்பர்னானே அடுத்தடுத்த நம்பர் அர்த்தம் ஓகே ஆட் நம்பர் இப்போ த்ரீ எடுத்தோம்னா அதுக்கு அடுத்த ஆர்ட் நம்பர் வந்து ஃபைவ் ஓகே இப்போ கான்சிக்யூட்டிவ் ஆர்ட் நம்பர்னா அடுத்தடுத்த ஆர்ட் நம்பர் அர்த்தம் இப்போ செவன் எடுத்தோம்னா செவனுக்கு அடுத்த ஆர்ட் நம்பர் என்னது நைன் ஓகே அது மாதிரி அடுத்தடுத்த நெக்ஸ்ட்டு ஆட் அடுத்த நடத்தும் கான்சிக்யூட்டிவ்னா அடுத்தடுத்த ஆர்ட் நம்பர் அதோடய சம் ரெண்டு ஆர்ட் நம்பர் ஆட் பண்ணோம்னா அதோடய சம் எவ்வளோவா டூ ஹண்ட்ரட்னு கொடுத்துருக்காங்க ஓகே நம்ம அந்த கான்சிக்யூட்டிவ் ஆர்ட் நம்பர் என்ன அந்த டூ கான்சிக்யூட்டிவ் ஆர்ட் நம்பர் என்ன நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் ஓகே சொல்யூஷன் இல்லை இந்த டூ கான்சிக்யூட்டிவ் ஆர்ட் நம்பர்ஸை நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா எக்ஸுக்கமாக எக்ஸ் ப்ளஸ் டூன்னு எடுத்துக்கலாம் ஓகே இப்போ இப்போ எக்ஸுக்கு ஒன் போட்டோம்னா ஒன் ப்ளஸ் டூ த்ரீ ஆகிடும் இப்போ அடுத்த ஆர்ட் நம்பர் ஒன்னோட அடுத்த ஆர்ட் நம்பர் த்ரீ ஓகே இப்போ எக்ஸுக்கு நம்ம த்ரீன்ற ஆர்ட் நம்பர் எடுத்தோம்னா த்ரீ ப்ளஸ் டூ ஃபைவ் ஸோ த்ரீ அண்ட் ஃபைவ் வந்து அடுத்த ஆர்ட் நம்பர் ஸோ இதுதான் ஃபார்மெட் ஓகே இந்த டூ கான்சிக்யூட்டிவ் ஆர்ட் நம்பர்ஸ் ஆர் எக்ஸு கம்மா எக்ஸ் ப்ளஸ் டூ நம்ம எடுத்துக்கணும் ஓகே இப்போ அது சம்முன்னு கொடுத்துருவாங்க ஹூ சம் இஸ் ஈக்குவல் டு டூ ஹண்ட்ரட் கொடுத்துருக்கோம் சம்முன்னு என்ன ஆட் பண்ணணும் ரெண்டு இந்த ரெண்டு நம்பரையும் நம்ம ஆட் பண்ண போகிறோம் ஓகே எக்ஸு ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் டூ ஈக்குவல் டு டூ ஹண்ட்ரட் கொஷின்லேயே கொடுத்துருக்காங்க சம் இஸ் டூ ஹண்ட்ரட் ஓகே இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி இது ஒரு நம்பர் இது ஒரு நம்பர் ஆட் பண்ணோம்னா டூ ஹண்ட்ரட் கிடைக்கிது ஓகே இப்போ எக்ஸு ப்ளஸ் எக்ஸு ஆட் பண்ணோம்னா நம்ம லைக் டேர்ம்ஸ் ரெண்டும் கோவிஃன்ட் ஆட் பண்ண போகிறோம் ஒன் இஸ் அண்டர்ஸ்டுடிங்கே ஒன் ப்ளஸ் ஒன் டூன்னு அர்த்தம் ஓகே எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் டூ எக்ஸ் ப்ளஸ் டூ ரைட் ஆசிடீஸ் டூ ஹண்ட்ரட் நம்ம எக்ஸோட அந்த நம்பர் என்னென்னு கண்டுபிடிக்க போகிறோம் இப்போ எக்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்கணும் டூ எக்ஸ் அலோன் ரைட் ஆசிடீஸ் டூ ஹண்ட்ரட் இங்கே இருக்க ப்ளஸ் டூ இந்த புக்குன்னு ட்ரான்ஸ்போர்ஸ் வச்சுனா மைனஸ் டூ ஆகிடும் ஓகே டூ ஹண்ட்ரடில் டூ சப்ராக்ட் பண்ணாமல் ஒன் நைன்டி எயிட்டு டூ எக்ஸ் ரைட் ஆசிட்ஸ் ஒன் ஹண்ட்ரட் நைன்ட்டி எக்ஸ் எக்ஸலோன் கிப் இட் லெஃப்ட் சைட் இங்கே இருக்க மல்டிப்ளை இந்த பக்கம் நான் டிவைட் ஆகும் ஒன் நைன் ஒன் நைன்டி எயிட் அப்படியே போட்டுக்கலாம் டூ டிவைட் ஆகும் ஓகே மல்டிப்ளை இருக்க டூ வந்து இந்த பக்கம் வந்தால் டிவைட் ஆகிடும் இப்போ கேன்சல் பண்ணலாம் ஒன் டூ சார் டூ நைன் டூ சார் எயிட்டீன் பேலன்ஸ் ஒன் வரும் திருப்பி நைன் டூ சார் எயிட்டீன் ஓகே ஸோ எக்ஸ் இஸ் ஈக்வல் டு நைன்ட்டி நைன் எக்ஸை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் ஒரு நம்பர் கண்டுபிடிச்சிட்டோம் ஓகே நம்ம என்ன வச்சுருக்கோம் எக்ஸ் எக்ஸ் ப்ளஸ் டூனு வச்சுருக்கோம் ஓகே ஒரு ஃபஸ்ட்டு நம்பர் எக்ஸ் என்ன கண்டுபிடிச்சோம்னா நைன்டி நைன் கண்டுபிடிச்சோம் ஓகே தர்ஃபார் த நம்பர்ஸ் ஈக்குவல்டு எக்ஸ்கம்மா எக்ஸ் பிளஸ் டூன்னு நம்ம எடுத்துருக்கிறோம் ஓகே அடுத்தடுத்த கான்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ் என்ன எக்ஸ்கம்மா எக்ஸ் பிளஸ் டூன்னு எடுத்துருக்கோம் இப்போ எக்ஸை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் நைன்டி நைனு ஓகே நைன்ட்டி நைனோட டூ ஆட் பண்ணிக்கலாம் நைன்ட்டி நைன் ப்ளஸ் டூ ஸோ நைன்ட்டி நைன் அதோட நெக்ஸ்ட் ஆர்ட் நம்பர் என்ன ஹண்ட்ரட் அண்ட் ஒன் கரெக்டாக வருது ஓகே இதுக்கடுத்த ஆர்ட் நம்பர் என்ன கான்சிக்யூட்டிவ் ஆர்ட் நம்பர் ஹண்ட்ரட் அண்ட் ஸோ நைன்ட்டி நைன் ஹண்ட்ரட் அண்ட் ஒன்று தான் அதனையே ஆட் பண்ணோம்னா நமக்கு டூ ஹண்ட்ரட் கிடைக்குது ஓகே டூ ஹண்ட்ரட் கிடைக்கும் அதான் நம்ம ஒரு செக்கிங் நைன்ட்டி நைனையும் ஹண்ட்ரட் அண்ட் ஒன்னையும் ஆட் பண்ணால் நமக்கு டூ ஹண்ட்ரட் கிடைக்குது அப்போ இந்த ரெண்டு நம்பரையும் நம்ம என்ன எடுத்துக்கிட்டோம் எக்ஸ் எக்ஸ் ப்ளஸ் டூன்னு எடுத்தோம் ஸோ அந்த ரெண்டு நம்பரை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் ஓகே நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் செவன்

அதுக்கப்புறம் ஒவ்வொரு கிலோமீட்டரும் நம்ம இன்க்ரீஸ் ஆக இன்க்ரீஸ் ஆக சிக்ஸ்டீன் ருபீஸ் அதிகமாயிட்டே போகும் சொல்றான் ஓகே பர் கிலோமீட்டர் ஃபார் எவ்ரி அடிஷனல் கிலோமீட்டர் அடிஷனல் கிலோமீட்டர் ஒவ்வொரு கிலோமீட்டருக்கும் பதினாறு ரூபா சிக்ஸ்டீன் ருபீஸ் வந்து கூட கூட ஆட் பண்ணிக்கணும் இந்த ஹண்ட்ரடோட ஆட் பண்ணிகிட்டே வரணும் ஒவ்வொரு கிலோமீட்டருக்கும் ஓகே ஃபைவ் கிலோமீட்டர் வரைக்கும் ஹண்ட்ரட் ருபீஸ்ன்னு சொல்லிட்டாங்க ஓகே எக்ஸ்ட்ரா வர ஒவ்வொரு கிலோமீட்டருக்கும் எவ்ரி அடிஷ்னல் கிலோமீட்டருக்கும் நமக்கு எவ்வளோ ருபீஸ்னா சிக்ஸ்டீன் ரூபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க மொத்தமாக அந்த அமௌண்ட் பெய்ட் அட் த எண்ட் ஆஃப் ட்ரிப் ஒரு ட்ரிப் முடிஞ்சு செவன் ஹண்ட்ரண்ட் ஃபார்ட்டி ருபீஸ் கொடுக்குறாங்க இப்போ எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணியிருப்பாங்கனு கொஸ்டில் கேட்குறான் ஓகே நம்ம எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு எவ்வளோ கிலோமீட்டர் கண்டுபிடிக்கணும் ருபீஸ் வந்து அவங்க செவன் ஹண்ட்ரட் ஃபார்ட்டி ருபீஸ் பே பண்ணுறாங்க இப்போ எவ்வளோ கிலோமீட்டர் அந்த டேக்ஸி வந்து டிராவல் ஆயிருக்குன்றது நம்ம கண்டுபிடிக்கணும் நெக்ஸ்ட்டு செவன்த் சம் சொல்யூஷன் லெட் த டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை டாக்ஸி பி எக்ஸ் கிலோமீட்டர் இந்த டாக்ஸி வந்து ட்ராவல் பண்ணுற கிலோமீட்டர் வந்து எக்ஸ் கிலோமீட்டர் இதான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் ஓகே எக்ஸ் கிலோமீட்டர் ட்ராவல் ஆகுது எவ்வளோ மணி பே பண்ணுறதுக்கும் செவன் ஹண்ட்ரட் ஃபார்ட்டி கிலோ ருபீஸ்க்கு எக்ஸ் கிலோமீட்டர் ட்ராவல் ஆகுது அந்த எக்ஸ்ட்ரா என்னன்னு கண்டுபிடிக்க போகிறோம் ஓகே வாட் இஸ் கிவன்னா ஃபிக்ஸ்டு சார்ஜஸ் ஃபார் ஃபைவ் கிலோமீட்டர் ஃபைவ் கிலோமீட்டர் போகிறதுக்கு ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுத்துருக்காங்க ஓகே அப்புறம் ஃபார் எவ்ரி அடிஷனல் கிலோமீட்டர் சிக்ஸ்டீன் ருபீஸ் ஃபைவ் கிலோமீட்டர் போகிற வரைக்கும் ஹண்ட்ரட் ருப்பீஸ் அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா ஒவ்வொரு கிலோமீட்டருக்கும் பதினாறு பதினாறு இதோட ஆட் பண்ணும் ஓகே ஹண்ட்ரடோட சிக்ஸ்டீன் ருபீஸ் வந்து ஒவ்வொரு டைமும் ஆட் பண்ணும் ஒவ்வொரு கிலோமீட்டருக்கும் சிக்ஸ்டீன் ருபீஸ் வந்து ஆட் பண்ணிகிட்டே வரும் ஸோ சார் சார்ஜஸ் ஃபார் எக்ஸ் கிலோமீட்டர் எக்ஸ் கிலோமீட்டருக்கு எவ்வளோ சார்ஜ்னா ஈக்குவல் டு ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து ஃபைவ் கிலோமீட்டருக்கு ப்ளஸ்ஸு சிக்ஸ்டீன் வந்து எவ்வளோன்னா ஒவ்வொரு எக்ஸ்ட்ரா அடிஷனல் கிலோமீட்டருக்கும் இருக்கும் அப்போ அந்த ஃபைவ் கிலோமீட்டர் நம்ம சப்ராக்ட் பண்ணிடும் ஏன்னா ஃபைவ் கிலோமீட்டருக்கு ஹண்ட்ரட் ருபீஸ் நம்ம ஆட் பண்ணிவிட்டு இருக்கனவே அப்போ அந்த ஃபைவ் கிலோமீட்டரை சப்ட்ராக் பண்ணிவிட்டு மீதி இருக்க ஒவ்வொரு கிலோமீட்டருக்கும் அதை மல்டிப் பண்ணால் அந்த சார்ஜ் நமக்கு டோட்டல் சார்ஜ் கிடைச்சிரும் ஓகே ஸோ கிவன் கி இதில் கிவன் என்ன பெய்ட் அமௌண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா செவன் ஹண்ட்ரண்ட் ஃபார்ட்டி அப்போ இது ஈக்குவல் டு செவன் ஹண்ட்ரண்ட் ஃபார்ட்டி நம்ம ஈக்வேட் பண்ணோம்னா எக்ஸ் வாலியூன்னு நம்ம கிடச்சிரும் ஓகே இப்போ ஹண்ட்ரட் ப்ளஸ் சிக்ஸ்டீன் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஃபைவ் ஈக்குவல் டு செவன் ஹண்ட்ரண்ட் ஃபார்ட்டி இந்த எக்ஸ்பிரேஷன் அப்படியே வச்சுப்போம் சிக்ஸ்டீன் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஃபைவ் ஈக்குவல் டு செவன் ஹண்ட்ரட் ஃபார்ட்டி இங்கே இருக்க ப்ளஸ் ஹண்ட்ரட் இந்த பக்கம் ட்ரான்ஸ்போர்ஸ் வச்சுன்னா மைனஸ் ஹண்ட்ரட் ஆகிடும் ஓகே அப்போ இதை எண்பு மத்தியில் மல்டிப்ளை பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் சிக்ஸ்டீன் இன்ட்டு எக்ஸு சிக்ஸ்டீன் எக்ஸு ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் சிக்ஸ்டீன் டு ஃபைவ் எயிட்டி இதை சப்ராக் பண்ணட்டுமா ஈக்குவல் ஈக்குவல்டு சப்ராக் பண்ண செவன் ஹண்ட்ரட் ஃபார்ட்டியில் ஹண்ட்ரட் போச்சுன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் ஃபார்ட்டி இப்போ நம்ம எக்ஸ் வேல்யூ தான் வேணும்னா இப்போ எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரம் இது அதை அப்படியே வச்சுப்போம் சிக்ஸ்டீன் எக்ஸு சிக்ஸ் ஹண்ட்ரட் ஃபார்ட்டி இங்கே மைனஸ் எயிட்டி இந்த பக்கம் போனால் ப்ளஸ் எயிட்டி ஆகும் ஓகே சிக்ஸ்டீன் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இது ரெண்டு ஆட் பண்ணணுன்னா செவன் டுவெண்ட்டி சிக்ஸ்டீன் எக்ஸ் இஸ் ஈக்குவடு செவன் ஹண்ட்ரட் டுவெட்டி இப்போ எக்ஸலோன் கீப் இட் லெஃப்ட் சைடு செவன் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி ரைட் ஆசிட்டிஸ் இங்கே இருக்க மல்டிப்ளை சிக்ஸ்டின் இந்த பக்கம் தான் என்னாகவும் டிவைட பை சிக்ஸ்டீன் ஆயிடுது ஓகே multiply 16 இந்த பக்கம் தான் by பை சிக்ஸ்ட்டி ஆயிடுது செவன் ஹண்ட்ரண்ட் ட்வெண்ட்டி இப்போ நம்ம கேன்சல் பண்ணலாம் எயிட் டூ சார் சிக்ஸ்டீன் டூ டேபிள் எடுத்திருக்கேன் ஃபர்ஸ்ட்டு 8, டூ are சிக்ஸ்டீன் த்ரீ டூ are 6, பேலன்ஸ் 1 வரும் 6, 2 are 12 ஜீரோ சேர்த்துக்கலாம் திருப்பி எயித்து table நம்ம எடுத்துக்கலாம் 1, 8s are 8 4 8s are எயிட் ஃபோர் எயிட்ஸா தேர்ட்டி டூ ஓகே ஃபோர் 8 தேர்ட்டி டூ பேலன்ஸ் ஃபோரு

இதோட ஜென் இந்த சீக்வன்ஸோட ஜென்ரலைஸ் ஃபார்ம் என்னன்னு கேட்குறாங்க இப்போ இதை பார்த்தோன்னா த்ரீயோட யோட மல்டிபிள்ஸாக இருக்குது ஸோ ஒன் த்ரீ சார் த்ரீ டூ த்ரீ சார் சிக்ஸ் த்ரீ த்ரீ சார் நைன் ஃபோர் த்ரீ சா டுவெல் அப்படின்னு இருக்குது ஸோ த்ரீ இன்ட்டு ஒன்று கமா த்ரீ இன்ட்டு டூ கமா த்ரீ இன்ட்டு த்ரீ அப்படின்னு எக்ஸெட்ரா ஸோ இது மாதிரி இருக்குது த்ரீயோட மல்டிபிள்ஸாக இருக்குது அப்போ ஒன் டூ த்ரீ மட்டும் த்ரீ த்ரீ எல்லாத்துலேயுமே வருது ஒன் டூ த்ரீ அப்படி எக்ஸட்ரா போயிட்டு இருக்குது அப்போ இந்த த்ரீ என்னு சொல்லலாம் இது ஜென்ரலைஸ் ஃபார்ம் வந்து என்னன்னா த்ரீ இன்ட்டு எண் ஏன்னா எண்ணுக்கு ஒன் டூ த்ரீ வரிசையாக போட்டுட்டே போனோம்னா நேச்சுரல் நம்பர்ஸ் போட்டோம்னா நம்ம கரெக்டாக இந்த பேட்டர்ன் கிடைக்குது கண்டினியூஷன் கிடைக்குது இதோட ஜென்ரலைஸ் ஃபார்ம் என்னன்னா த்ரீ என் ஓகே ஸோ த்ரீ என் எங்கே இருக்குன்னா இங்க இருக்கு தேர்ட் சப் டிவிஷன் இஸ் ஆன்சர் ஓகே த்ரீ இஸ் ஆன்சர் இப்போ எண்ணுக்கு நம்ம ஒன்னு போட்டோம்னா த்ரீ த்ரீ கிடைச்சிடும் டூ போட்டோம்னா த்ரீ டூ சார் சிக்ஸ் கிடைச்சிரும் எனக்கு த்ரீ போட்டோம்னா த்ரீ த்ரீ சார் நைன் கிடைச்சிரும் எனக்கு ஃபோர் போட்டோம்னா ஃபோர் த்ரீ சார் டுவெல் கிடைச்சிடும் ஃபைவ் போட்டால் நெக்ஸ்ட் ஸோ இதுதான் நமக்கு ஜென்ரலசேஷன் ஆஃப் த நம்பர் பேட்டன் இந்த நம்பர் பேட்டனோட ஜென்ரலைஸ் ஃபார்ம் என்னது த்ரீ என் ஓகே நெக்ஸ்ட்டு கொஷின் நம்பர் நைன் இந்த சொல்யூஷன் ஆஃப் த்ரீ எக்ஸ் ப்ளஸ் ஃபைவ் ஈக்குவல் எக்ஸ் ப்ளஸ் நைன் இஸ் அப்படின்னு கேட்டுக்காங்க ஓகே இதோட இந்த சொல்யூஷன் என்னென்னா எக்ஸோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க இங்கேயும் த்ரீ எக்ஸ் இருக்குது இந்த பக்கமும் எக்ஸ் இருக்குது இப்போ எக்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் எடுத்துகிட்டு நம்பர்லாம் ஒரு பக்கமாக எடுத்துக்கணும் ஓகே த்ரீ எக்ஸு இந்த பக்கம் இருக்க எக்ஸ் லெஃப்ட் சைட் ரைட் சைடில் இருக்க எக்ஸ் இந்த பக்கம் லெஃப்ட் சைடு போச்சுன்னா மைனஸ் சிக்ஸ் ஆகிடும் ஓகே ஈக்குவல் டு நைன் அங்கே தான் இருக்குது இந்த நைன் அப்படியே வச்சுப்போம் இங்கே இருக்க ப்ளஸ் அந்த பக்கம் ட்ரான்ஸ்போர்ஸ் வச்சுன்னா மைனஸ் அண்ட் ஃபைவ் ஆகும் ஓகே இப்போ த்ரீ எக்ஸில் டூ எக்ஸ் போச்சுன்னா டூ எக்ஸு ஓகே தேர்ட்டின் இம்ப்ளைஸ் டூ எக்ஸ் ஆகும் ஓகே டூ எக்ஸ் எக்ஸஸ் நைனில் ஃபைவ் போச்சுன்னா ஃபோரு இப்போ எக்ஸ் வேணும்னா என்ன என்ன பண்ணணுன்னா எக்ஸஸ் ஈக்குவல் டு ஃபோர் பை டூ இங்கே மல்டிப்ளை இந்த பக்கம்னா டிவைட் ஆகும் ஓகே ஒன் டூ சார் டூ 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 சார் ஃபோர் இப்போ எக்ஸ் தான் ஆன்ஸ் எங்கே இருந்து ஆப்ஷனில் எங்கே இருக்குன்னு பாருங்கள் ஸோ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனே இருக்குது ஸோ திஸ் ஆன்சர் எக்ஸ் ஈக்குவல் டு டூ இஸ் ஆன்சர் ஓகே நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் டென்னு தி ஈக்குவேஷன் ஒய் ஈக்குவல் ஒய் ப்ளஸ் ஒன் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ இஸ் ட்ரூ ஒன்லி வென் ஒய் இஸ் ஓகே இப்போ இந்த ஒய்க்கு ஒய் ப்ளஸ் ஒன் இஸ் ஈக்வல் டு ஜீரோவா அப்போ ஒய்க்கு என்னவாக இருக்கும்னா நெகட்டிவ் ஒன் நெகட்டிவ் தான் இதுக்கு என்ன நெகட்டிவ் ஒன் வந்தால் தான் ஒன் மைனஸ் ஒன் ப்ளஸ் ஒன் ஜீரோ ஆகிடும் பார்த்தாலே தெரியுது மைனஸ் ஒன் போட்டால் தான் மைனஸ் ஒன் ப்ளஸ் ஒன்று ஆட் பண்ணோம்னா ஜீரோ கிடைக்கும் ஓகே ஸோ அப்படியே பார்த்தோன்னே தெரிஞ்சிச்சு நமக்கு ஸோ எங்கே மைனஸ் ஒன் எங்கே இருக்குன்னு பாருங்கள் ஸோ செகண்ட் சப் டிவிஷன் ஸோ திஸ் இஸ் ஆன்சர் மைனஸ் ஒன் போட்டோம்னா மைனஸ் ஒன் ப்ளஸ் ஒன் ஜீரோ ஆகிடும் ஒய்க்கு என்ன போட்டோம்னா ஸோ தி செகண்ட் ஆப்ஷன் இஸ் ஆன்ஸ் கரெக்ட் ஆன்சர் ஸோ எக்ஸைஸ் த்ரீ பாயிண்ட் த்ரீ கம்ப்ளீட் சில்ட்ரேன் In this video we have seen XS 3.3 solving simple linear equations. Next video we will see fifth chapter geometry. Thank you students.